ஓம் சாந்தி. 10/1/2019. குழந்தைகளாகிய நம்ம எல்லாமே ஃபஸ்ட்டு அப்பாவுடைய குழந்தைகளாக மாறணும். சாதாரண குழந்தையாக இருந்த நம்ம பகவானோட குழந்தைகள் ஆகணும். இப்போ சாதாரண குழந்தைகளாக இருந்தால் எப்படி தாய் தந்தையோட பேர புகழடைய செய்வோம், அவங்களோட குணங்களை நான் காமிப்போம். இவங்களோட குழந்தை அப்படிங்கிறப்போ அந்த குடும்பத்தோட அந்த தாய் தந்தையோட குணங்களை நம்ம வெளிப்படுத்துவோம். அதே போல் பகவானோட குழந்தைக ஆயிட்டோம் அப்படின்னா அவரோட புகழை வெளிப்படுத்தணும். இதுனா வரைக்கும் நம்ம பேசின பேச்சு, நம்ம நடத்தை எல்லாமே வந்து ராயலாக இருக்கணும். அது மூலமா அப்பாவோட பேரை வந்து நம்ம விளங்க செய்யணும். இந்த குழந்தை வந்து சாதாரண குழந்தை இல்லை, இதுகிட்ட தெய்வீக குணங்கள் இருக்குது அப்படின்னு மற்றவங்க நம்மளை பார்த்து அனுபவம் செய்யணும். அப்படிப்பட்ட குழந்தைகளாக ஆகணும். சம்பூர்ண தூய்மையான குழந்தைகளாக நம்ம ஆகணும். சம்பூர்ண இனிமையான குழந்தைகளாக நம்ம ஆகணும். அப்போ தான் நம்மளோட பேர் விளங்கு. நம்மளை பார்க்குறப்போ அந்த தூய்மை தன்மை, நம்ம ஆத்மான்னு நினைக்க நினைக்க அந்த சக்தி எடுக்க எடுக்க இந்த உடலை மற்றவங்க பார்க்குறப்ப கூட நம்ம உடலை அவங்களுக்கு தெரியக்கூடாது. நம்ம ஆத்மாவோட குணங்கள் தான் தெரியணும். நம்ம ஒளிப்புள்ளியாக அவங்க நம்மளை பார்த்து அனுபவம் பண்ணணும். அந்தளவுக்கு தன்மை கொண்டு வரணும். தூய்மையானவங்க, இனிமையானவங்க அப்படிங்கிறத நம்ம பேச்சு முதல் கொண்டு நம்ம வெளிப்படுத்தணும். இந்த சங்கம யுகத்தில் பார்த்தா நம்ம அப்பா வந்து நம்மளை கவலையற்றவங்களாக ஆக்குறாங்க. அனைத்து விஷயங்களிலிருந்தும் நம்மளை விடுபட்டவராக ஆக்கிட்டார். இப்போ கலியுகத்தோட கவலை பிரபாவம் எதுவுமே இல்லாமல் நம்மளை ஆக்கிட்டார். சங்கம யுகத்தில் நமக்கு ஒரே ஒரு கவலை தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா நம்ம பாவனமாக ஆக்கணும். நம்ம தூய்மை இழந்த நம்ம தூய்மையை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கவலை தான் இருக்கணும். இப்போ பாபா முன்னால் நம்ம பேசுகிறப்போ நம்ம கவலைப்படணும். நம்ம இந்தளவு தூய்மையாக இல்லாமல் இருந்துட்டோமே அப்படின்னு எவ்வளோ தூய்மை சக்தி எடுத்திருக்கிறோம் அது வந்து அவர்கிட்ட கொடுக்கணும். அப்போ நமக்கு தெரியும் நம்ம தூய்மை சக்தி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கவலை இல்லாமல் இருக்கலாம். இல்லை, நம்ம சொர்க்கத்தில் நம்பர் 1 பிறவிக்கு போகக்கூடிய தூய்மைத்தன்மை நம்மக்கிட்ட இல்லை, எண்ணங்கள் மூலியமாக உலகை உடலை உருவாக்கக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம கவலைப்படணும். அப்பா, நான் நாளைக்கு வந்து அந்த சக்திகளோட தான் உங்களை பார்ப்பேன் அப்படின்னு அந்த பொறுப்பை நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம தூய்மையாக முடியும். நம்ம தூய்மை ஆகலை அப்படின்னா அந்த சத்தியுகத்தில் நம்ம போகிறக்கான எந்த தகுதியும் நமக்கு வராது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம முயற்சி செஞ்சிட்டே இருக்கிறோம். மேலும் தூய்மையாகிறதுக்கு முயற்சி செஞ்சிட்டே தான் இருக்கணும். இந்த பழைய உடலை, இந்த பழைய எண்ணங்களை வந்து குசி குசியாக வந்து நம்ம விட்டுறணும். நமக்கு துக்கம் கொடுத்த இந்த உடல் உணர்வு, இந்த எண்ணங்கள் எல்லாம் நம்ம மகிழ்ச்சியை விட்டுறணும். குழந்தைகி ஆகிய நம்ம எல்லாருக்குமே தெரியும் பழைய ஆடையை விட்டுட்டு புதியதை நம்ம எடுக்க போகிறணும். நம்ம நல்லாவே தெரிஞ்சிட்டோம். இதுக்கு முன்னால் வந்து நமக்கு தெரியாது, உடல் உயிர் பிரிஞ்சிட்டோம் அது என்னாகன்னு தெரியாது. இப்போ அப்பா நமக்கு சொல்லிட்டாரு, இதுவட நம்பர் 1 ராயல்ட்டியான உடலை நம்ம எடுக்க போகிறோம். இந்த வயோதிகராக மாறக்கூடிய இந்த உடல்லிருந்து விடுபட்டு இளமையான உடல், தேவதையான உடல் அதை வந்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிட்டோம். அந்த மகிழ்ச்சியிலேயே நம்ம இருக்கணும். ஒவ்வொரு குழந்தையும் வந்து தன்னைத்தான் வந்து கேட்டுட்டே இருக்கணும். நமக்கு வந்து எவ்வளோ குசி இருக்குது இப்போ, நம்ம பாபாவை வந்து எவ்வளோ நினைவு செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கேட்டுட்டே இருக்கணும். அப்பாவை நினச்சோம்னாவே அந்த அதீந்திரிய சுகம் குசி எல்லாமே இருக்குது. அதில் கம்மி ஐட்டம்னா அது நமக்கு இருக்காது. தினம் தினம் நம்மளை சோதனை செஞ்சுட்டே இருக்கணும். நம்ம சர்வகுண சம்பன்னமாக ஆகணும். தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும். சத்தியுகத்தில் இல்லை, இந்த சங்கம யுகத்திலேயே வந்து நம்ம தேவதையாக மற்றவங்களுக்கு தெரியணும். அந்தளவுக்கு நம்ம ஆத்மாவில் வந்து குணங்களை நம்ம நிரப்பிட்டே இருக்கணும். நம்ம அப்பாவை நினைவு செஞ்சு செஞ்சே சதோ பிரதானமாக ஆகணும். தினம் தினம் அப்பாவை நினைவு செஞ்சு செஞ்சு இந்த தமோ பிரதான குணத்தை எல்லாமே நீக்கிட்டு நம்ம சதோ பிரதானமாக ஆகணும். இப்போ நம்ம இருந்துட்டு இருந்தது தமோ பிரதான சிருஷ்டி, அதுக்கான குணங்களை நம்ம வச்சுருக்கோம். அடுத்தது வந்து நம்ம சதோ பிரதான சிருஷ்டிக்கு போகிறோம், அதுக்குண்டான குணங்களை இந்த பிறவியில் கொண்டு வரணும். நம்ம
முதல்ல அப்படி இருந்தது தான் இப்போ 5000 வருஷத்துக்கு அப்புறம் தமோ பிரதானாக ஆகிடுது. இனி வந்து திரும்ப சதோ பிரதான் நம்ம தேவராஜ்யம் வரப்போகுது. இதுக்கு முன்னால் நம்ம இருந்தது பழைய உலகம். நம்ம ஒரே ஒரு ஆன்மீக தந்தையின் அறிவுரைப்படி தான் நடக்கணும். அப்பா என்ன ஸ்ரீமத் சொல்கிறாரு, சரி பாபா நான் செய்கிறேன், இதை தவிர்த்து வேறு எந்த கேள்வி நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. இந்த ஆன்மீக நினைவு யாத்திரையின் மூலமாக தான் நம்ம ஆத்மா வந்து சதோ பிரதான் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இந்த நினைவு யாத்திரையை நம்ம விடக்கூடாது. எவ்வளோ ஓட முடியும் நினைவில் அந்தளவுக்கு ஓடணும், அப்பாவோட அருகாமையில் போயிடணும். நாம் வந்து படிச்சிட்ருக்கிற இந்த படிப்பை தான் நாணம் அப்படின்னு சொல்கிறோம். நாணம் நிறைந்தவங்க அப்படின்னாவே பெரிய மதிப்பு இருக்குது. அந்த நாணம் நிறைந்த குழந்தைகள் நம்ம தான் அப்படிங்கிறத இந்த படிப்பின் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். பக்தி மார்க்கத்தில் கூட பாருங்கள், சாது சன்னியாசி முனிவர்களாக அதிக மதிப்பு தர்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் நாணம் இருக்குது. இந்த நாணம் கொஞ்சமாவது அவங்ககிட்டருந்து வெளிப்படுறதுனால தான் நம்ம முழு நாணத்தை எடுக்கிறோம். நம்ம படிக்கிறதே நாணம் அப்படிங்கிறப்ப நம்ம எவ்வளோ அதிர்ஷ்டசாலியான நாணி குழந்தைகள். பக்திங்கிறது வேறு, நாணம்ங்கிறது வேறு. பக்தியில் வந்து மறைமுகமாக இருக்குது, அதோட அர்த்தமே தெரியாது. நாணத்தில் வந்து உண்மையான அர்த்தம் வெளிப்படுது. இது நம்மளோட கடைசி பிறவி, அதனால தான் அப்பா நமக்கு கிடைச்சிட்டாரு. இனி அடுத்த பிறவி நமக்கு இருக்குமா இல்லையா அப்படிங்கிற கவலை வந்து நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம வந்து 84 பிறவிகள் வந்து முடிச்ச விட்டு தான் அப்பா நமக்கு கிடைக்கிறாரு. இந்த பழைய உலகமுமே மாறுது, நம்ம சொர்க்கத்துக்கு போகக்குண்டான உலகம் மாறுது. அதுக்கு நம்ம பிறப்போட லாஸ்ட்டு முடிஞ்சுது, அதனால தான் நம்ம நாணத்துக்கு வந்துட்டோம். இந்த நாணம் வந்து நமக்கு புரியுது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லையற்ற நம்ம அப்பா கூட சேர்ந்து நம்ம சேவை செய்யணும். எல்லையற்ற அப்பா கொடுக்குற படிப்பை நம்ம படிச்சுட்டே இருக்கணும். இந்த படிப்பு இல்லாமல் நிறையா குழந்தைங்க இருக்காங்க நாணம் இல்லாமல், அவங்களுக்கெல்லாம் இந்த நாணத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். நம்மளை போல் அவங்களையும் மாற்றணும். நம்ம இந்த உடலோட கூட என்னென்ன பந்தனங்கள் நமக்கு இருக்குதோ அது எல்லாமே வந்து அப்பாவோட நினைவின் மூலிமா நம்ம அழிச்சிடணும். அப்பாவை நினைவு செஞ்சு செஞ்சு ஒரு தேவையில்லாத எண்ணம் கூட நமக்குள்ளே இல்லாத அளவுக்கு நம்ம விடுபட்டுறணும். இந்த சேவை செய்கிறப்ப வந்து மதிப்பு கௌரவம் அப்படிங்கிற காயை வந்து நம்ம தியாகம் செஞ்சிடணும். எப்போதுமே மகிழ்ச்சியான மனதோடு இருந்து நம்ம தியாகம் செஞ்சுட்டே இருக்கணும். எந்த ஒரு அபிமானமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, எல்லாமே விடுபட்டுறணும். நான் மகிழ்ச்சியாக தியாக செய்கிறப்பா, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறப்பா, எனக்கு வந்து இகழ்ச்சி புகழ்ச்சி எதுவுமே இதில் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் எம் மூலியமாக சேவை செய்கிறீங்க, நான் ஒரு கருவி தான். அதே நிலையில் வந்து இருக்கணும். இப்போ வந்து நம்ம மதிப்பை எதிர்பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் இதோடையே முடிஞ்சிடும். நம்ம சொர்க்கத்தில் போய் எப்படி ராஜியை செய்வோம்? இல்லை, இந்த ஒரு பிறவியில் வந்து எல்லைக்கப்பாற்பட்டவங்கள இருங்க. சுகந்துக்கம் மகிழ்ச்சி இகழ்ச்சி எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. அந்த அளவுக்கு தியாகம் செய்யணும், நம்மளோட எண்ணங்களை தியாகம் செய்யணும். உடல் எப்படி அப்பா தியாகம் செய்ய சொல்கிறாரு, அதே போல் ஆத்மா, ஆத்மாவில் இருக்கிற நம்ம மனது சொல்லுது அந்த எண்ணம் எல்லாமே தியாகம் பண்ணிடணும். நம்ம பரமாத்மா அப்பாவோட அன்பில் சுகம் மிக்க ஊஞ்சலில் நம்ம ஆடிட்டே இருக்கணும். அப்படின்னா துக்கத்தின் அலைகள் வர முடியாது. நிறைய குழந்தைகள் சொல்லுவோம், அப்பா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்துடுச்சுப்பா, உங்களை நல்லா நினைவு பண்ணுனேன், எனக்கு துக்கம் வருதுப்பா அப்படின்னு கேட்போம். அதுக்கு அப்பா சொல்கிறாரு, என்னோட அன்பு அப்படிங்கிற ஊஞ்சலில் நீங்கள் ஆடிட்டே இருங்க, உங்களுக்கு சுகம் மட்டும்தான் இருக்குது, நான் உங்கள் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்லிட்டாரு. அந்த பாரத்தெல்லாம் தூக்கி அப்பாட்ட கொடுத்துருங்க, நம்ம தலையில் எது வைக்கக்கூடாது, நம்ம லேசாக இருந்து அந்த சுகமான அதிர்வலையில் இருந்துகிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி.